of you are happy today? எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறீர்கள்? You know, the Bible is such a good book. வேதமும் மிக அருமையான புத்தகம். And you will experience that it is a good book when you see the word continuously manifesting. தேவனுடைய வார்த்தையானது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது அது தேவனுடைய வார்த்தை நல்ல வார்த்தை என்பதை நாம் புரிந்துகொள்வோம். Because the Bible says Psalm 34:8. சங்கீதம் 34:8-ல பார்க்கிறோம். O taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. Say loudly hallelujah. Hallelujah. Everybody knows he is good. எல்லாருக்குமே தெரியும் தேவன் நல்லவர் என்று. But the Bible says taste and see. வேதம் சொல்கிறது நீங்கள் ருசித்து பாருங்கள். So God loves to make the people taste of his word. தேவன் தன்னுடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தையை ருசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். But we very often find that only few people are completely tasting the word. ஆனால் வெகு சிலர் மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக ருசித்து பார்க்கிறார்கள். Many are just maybe 5% or 4% they are tasting. மற்ற அநேகர் 4 அல்லது 5% தான் ருசித்து பார்க்கிறார்கள். And they don't understand they have a lot of reasons why the word of God is not working. தேவனுடைய வார்த்தை ஏன் கிரியை செய்யவில்லை என்பதற்கான காரணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். That should not be so. அப்படியாக இருக்க கூடாது. Because sickness going is the word of God manifesting. The வியாதி போவது என்பது தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதை குறிக்கிறது. If it doesn't go, அப்படி போகாவிட்டால், that means the word of God has not manifested. தேவனுடைய வார்த்தை நிறைவேறவில்லை என்பதாகும். So I'm not going to go more. We are going to teach you how to make the word of God manifest. தேவனுடைய வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வைப்பது நிறைவேற செய்வது அதைதான் நான் அது குறித்து நான் சொல்ல போகிறேன். You got to receive this with a humble heart. இந்த வார்த்தையை நல்ல தாழ்மையான ஒரு இதயத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள். Because God is keeping us alive to be a testimony. தேவன் நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணமே நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றுதான். See, the Bible says you shall be a blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. What does it mean you shall be a blessing? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால் அதன் அர்த்தம் என்ன? You shall be a testimony. That's what it means. நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். You shall be a human being who is able to prove the word of God. தேவனுடைய வார்த்தையை நிரூபிக்கிற மனுஷனாக நீங்கள் இருப்பீர்கள். God said that to Abraham. He said, I will bless you and you shall be a blessing. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். We find that in Genesis chapter 12 verse 1 and 2. ஆதியாகமம் 12 அதிகாரம் முதலாம் 2 வசனங்கள். And what happened to Abraham? ஆபிரகாமுக்கு நடந்தது என்ன? Genesis 24 verse 1 says, and Abraham was old and stricken in age and the Lord had blessed Abraham in all things. ஆதியாகமம் 24 அதிகாரம் முதலாம் வசனம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், தேவன் அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். See, look at this. This was a testimonial life. இதுதான் சாட்சியான ஒரு வாழ்க்கை. So same way we should also live a testimonial life. அதே போல நாமும் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். That's what the word of God enables. அதற்குதான் இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. So listen very carefully because this word can never be without doing what it says. ஆகவே இந்த வார்த்தையானது கர்த்தருடைய வார்த்தையானது தான் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது. Impossible. It has to do. அது நிச்சயமாக நிறைவேறியே ஆகும். So listen to the word and you will see it working in your life. கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். The name of the message is the blessed hope. இந்த செய்தியினுடைய தலைப்பு ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை. The blessed hope. ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை. Okay. God is keeping us alive with a reason. தேவன் நம்மை உயிரோடு ஒரு காரணத்தோடு நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். Why did Jesus Christ die on the cross? எதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார்? Lot of people will say he died so that my sins may be forgiven. அநேகர் சொல்வார்கள், என்னுடைய பாவங்களை மன்னிக்க இயேசு மரித்தார் என்று. Okay, after the sins being forgiven, then why is keeping you alive? நம்முடைய பாவங்களை மன்னித்த பிறகு அவர் எதற்காக நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்? Because if that is the reason, then he can take you off straight away. அதுதான் காரணமாக இருக்கும் என்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு அப்படியே எடுத்துக்கொள்ளலாமே. Everything is over. எல்லாம் முடிந்து விட்டது. You have eternal life. Everything is over. உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைத்து விட்டது. எல்லாம் முடிந்து விட்டது. எடுத்துக்கொள்ளலாமே. Then why does he keep you alive in this world after being saved? எதற்காக தேவன் உங்களை ரட்சித்த பிறகு இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருக்கிறார்? Did you think about it?
இதை குறித்து நீங்கள் யோசித்தீர்களா? You know that entire New Testament is about what you are supposed to do after you are saved. புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் இரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் குறிக்கிறது. இது உங்களுக்கு தெரியுமா? Are you really doing what God is expecting us to do? தேவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நீங்கள் செய்கிறீர்களா? Because when you read the Bible, it very clearly says, I'll give you only one verse, 1 John 3:22. And whatsoever we ask, we receive because we keep His commandments and do those things that are pleasing in His sight. ஒன்றிய 1:22 நாம் பார்க்கிறோம், நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக்கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். Do you know that whatsoever you ask, you receiving is based on the second part of 1 John 3:22? நீங்கள் வேண்டிக்கொள்வதை பெற்றுக்கொள்வது என்பது அந்த வசனத்தின் பின்பாகத்தில் தான் இருக்கிறது. If you are not going to understand 1 John 3:22, the second part, first part will not become true in your life. நீங்க இரண்டாவது பாகத்தை நீங்கள் புரிந்துகொள்ளாவிட்டால் முதல் பாகம் உண்மையாக மாறாது. So we have to find out what is pleasing to the Lord. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். And then only we can do it. அப்பொழுதுதான் நாம் அதை செய்ய முடியும். That is why God is keeping you alive after you are saved, because only after you are saved you can do the things that are pleasing to the Lord. நீங்கள் இரட்சிக்கப்பட்டால் தான் இரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய முடியும். That is why God made you saved. அதற்காக தான் தேவன் உங்களை இரட்சித்தார். A sinner cannot do what is pleasing to the Lord. பாவியாக இருக்கிறதான ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாது. Only a righteous man can do what is pleasing to the Lord. நீதியாக நீதிமானாக இருக்கிற ஒரு மனுஷன் தான் தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியும். That is why Jesus Christ died so that your sins may be forgiven and you may become righteous and after that live a life pleasing to the Lord. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்தார். ஏனெனில் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அதற்கு பிறகு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்படிக்கு தான் இவைகளை தேவன் உங்களுக்காக செய்தார். And God says when you do what is pleasing in my sight I will give you whatever you ask. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு பிரியமானதை நீ செய்வாயானால் உன்னுடைய நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உனக்கு தருவேன். I can give you many other scriptures with the same meaning but let's go to the message. இதை குறித்து தான அநேக வேத வாக்கியங்களை சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக செல்லலாம். Okay, what should a person do after he becomes a believer? ஒரு நபர் விசுவாசியாக மாறின பிறகு என்ன செய்ய வேண்டும்? Titus chapter 2 verse 13. தீத்து 2:13 This is what the apostle of grace is advising us. இதுதான் கிருபையின் அப்போஸ்தலன் நமக்கு ஆலோசனையாக கூறுகிறார். Looking for that blessed hope. நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம். Okay, Paul is saying you have to look for something. நாம் ஒரு காரியத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று. Look for something. ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். Look means keep on thinking about it. எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லும்போது அதை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். Look means your mind should be on that. பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லும்போது நம்முடைய மனது அதன் மேல் இருக்க வேண்டும். Looking. அதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Looking means it's a something which has to be done every day. Looking அத பார்ப்பது என்று சொல்லும்போது அனுதினமும் நாம் செய்ய வேண்டியதான ஒரு வேலை. It is not something which finishes on a particular day. ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் செய்து முடிகிற வேலை அல்ல. It says looking. Looking means keep on doing this. எதிர்பார்த்து கொண்டே இருக்கும்படி அப்படியானால் தொடர்ந்து செய்து கொண்டே. Okay, looking means see what's the meaning of looking? எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்றால் என்ன? Let's say you are coming to your house and you are always your wife is calling you. வீட்டுக்குள்ள வர்றீங்க, வீட்டுக்குள்ள வந்தா உங்க மனைவி உங்க இடத்துல பேச பாக்குறாங்க, கூப்பிடுறாங்க. But next day also you are doing the same thing. அடுத்த நாள் நீங்க இப்படியே இங்கேயும் அங்கேயுமாக உலாவிக் கொண்டே இருக்கிறீர்கள். What are you doing? என்ன செய்கிறீர்கள்? Looking. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Looking means it doesn't stop. The focus should be on something. அதோடு கூட நின்று போகிற காரியம் அல்ல, அந்த காரணத்தின் மேலேயே அதன் மேலேயே நோக்கமா இருக்க வேண்டும். Because you are looking because you are concentrating on something. நீங்கள் அதையே பார்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் உங்களுடைய கவனம் அதன் மேல் இருக்கிறது. Today people look for a costly diamond they have lost. இன்றைக்கு தாங்கள் தொலைத்து போட்டதான நல்ல விலையுயர்ந்த வைரத்தை தேடுவார்கள்.
Some people are looking for a job. சிலர் வேலைக்காக நான் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Elijah, what are you doing? I'm looking for a job. என்ன செய்கிறீர்கள்? நான் ஒரு வேலையை தேடிக் கொண்டிருக்கிறேன். That means you still not got the job. That's the meaning. அது அப்படியானால் இன்னும் அந்த வேலை கிடைக்கவில்லை ஆகவேதான். Looking means you are in the process. It has not ended. எதிர்பார்த்து கொண்டு தேடிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் இன்னும் அந்த எதிர்பார்த்த காரியம் முடியவில்லை. ஆகவே அதை தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். Some people are looking for healing. இன்னும் சிலர் சுகத்தை எதிர்பார்த்து போய் கொண்டிருக்கிறார்கள். Some people are looking for financial breakthrough. சிலர் பொருளாதார ரீதியிலே விடுதலையை விருத்தி அடைதலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Some people are looking for family restoration of peace. சிலர் குடும்ப சமாதானம் குடும்பத்திலே ஒரு திரும்பமாக இணைக்கப்படுதலுக்காக தேடிக் கொண்டிருக்கிறார்கள். But Paul doesn't say look for family restoration, look for healing, look for money, look for getting a job, look for dash worldly things. You know what he is saying? After you become a believer, every day you live in this world, you have to looking for that blessed hope. இந்த உலகத்திலே நாம் இரட்சிக்கப்பட்ட பிறகு புதிய மறுபடியும் பிறந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் அனைத்தும் நாம் அந்த ஆனந்த பாக்கியமான நம்பிக்கையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கும்படி போதிக்கிறார். Then only you can do what is pleasing in his sight, brother. அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முடியும். What is the meaning of blessed hope? ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை என்றால் என்ன? It is the glorious appearing of the great God and our Savior Jesus Christ. மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம். Okay, here very clearly the Bible describes who is Jesus Christ. இங்கே இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து யார் என்பதை வெகு தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. Number 1, he is a great God. முதலாவது அவர் மகா தேவன். Did you notice the term used? Great God. இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? மகா தேவன். This great God became man. இந்த மகா தேவன் அவர் மனுஷனாக மாறினார். But now he is great God. இப்பொழுது அவர்தான் மகா தேவன். Because Paul is writing after the cross is over, he is saying looking for the great God. இந்த அதாவது சிலுவையின் செயல் முடிந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் மகா தேவனுடைய மகா தேவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்போம். And who is he? அவர் யார்? Savior. அவர் இரட்சகர். Our Savior. நம்முடைய இரட்சகர். Brother, this should be our focus in this world. இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். But today if you take lot of believers. ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசிகளை நாம் எடுத்துக்கொள்ளும்போது as I told you they are looking for healing. சுகத்தை சிலர் எதிர்பார்க்கிறார்கள். They are looking for some money to come. பணம் வருமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Looking for some peace in the family. குடும்பத்திலே சமாதானம் வருமா எதிர்பார்க்கிறார்கள். Looking for how to buy a house. எப்படி ஒரு வீட்டை வாங்கலாம் அதை எதிர்பார்க்கிறார்கள். Looking for how to get a loan. எப்படி கடன் வாங்குவது அதை எதிர்பார்க்கிறார்கள். Looking for all kinds of temporal thing. எல்லாமே அநித்தியமான காரியங்களுக்காக தேடிக் கொண்டிருக்கிறார்கள். How can you please God, brother? எப்படி நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியும்? Tell me, and you think you are pleasing God when you are not understood the reason why Jesus saved you and after saving you is keeping you alive in this world. இயேசு கிறிஸ்து எதற்காக உங்களை தேவன் உங்களை எதற்காக இரட்சித்தார் என்றும் இரட்சித்த பின்பு எதற்காக அவர் உங்களை இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்களானால் எப்படி நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? Today, child of God, தேவ பிள்ளையே, I want you to examine yourself honestly. உண்மையாக மன உண்மையாக உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். If you really want to be a person whom God approves, தேவன் விரும்புகிற தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மனுஷனாக நீங்கள் இருக்க விரும்பினால், you don't want the devil to touch you, சாத்தான் உங்களை தொட விரும்பவில்லை நீங்கள், if you want to receive whatever you ask, நீங்கள் என்னெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை அவரிடத்தில் பெற விரும்புகிறீர்கள், then I want to analyze and find out, did you really look for the coming of the Lord Jesus? உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் வருகையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எதிர்பார்த்து கொண்டு, tell me, come on, how many of us are really focused on that? எத்தனை பேருக்கு அதின் மேல் கவனம் இருக்கிறது? Pastor, I never even knew about this. பாஸ்டர், எனக்கு இது பற்றியே தெரியாது. This is a problem. Many people do not know why they were saved. ஏனே இதுதான் பிரச்சனையே. அநேகருக்கு தாங்கள் ஏன் இரட்சிக்கப்பட்டோம் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். That is why sickness is not going. ஆகவே தான் வியாதி போகாமல் இருக்கிறது. How can sickness go if you don't understand the basic objective why you are saved? அடிப்படையாக ஏன் நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற காரணத்தை நீங்கள் அறியாமல் இருந்தால் எப்படி வியாதி போகும்? Come on, we only take this side of promise. I want sick healing, I want money, I want upliftment. Brother, all that is
It is something which automatically takes place. எப்படி எனக்கு சுகமா எனக்கு வியாதி என்னை விட்டு போக வேண்டும், பொருளாதார ரீதியில விருத்தி அடைதல் வேண்டும், எனக்கு வாழ்க்கையில உயர்வு வேண்டும், இதெல்லாம் தானாகவே நடக்கக்கூடிய காரியங்களாகும். If you concentrate on the main thing. மே முக்கியமான காரியத்தின் மேல் நீங்கள் கவனம் செலுத்துவீர்களானால். Nowhere does the Bible say look for healing. எந்த இடத்திலும் வேதம் நமக்கு சொல்லவில்லை நீ இது சுகத்தை எதிர்நோக்கி கொண்டிரு. Nowhere does the Bible say look for money to come. பணம் எப்படி வருவது என்று அதற்காக நீ எதிர்பார்த்து கொண்டிரு. Show me one verse. ஒரு வசனத்தை நீங்க சொல்ல முடியும். But that's what we are faithfully doing. அதுதான் உண்மையாக செய்கிறோம். Brother, சகோதரனே, I am very much concerned about all of you. உங்கள் யாவரை குறித்து நான் அதிக அக்கறை உடையவனாய் இருக்கிறேன். You know why? Because I don't want my labor to be in vain. என்னுடைய பிரயாசம் வீணாய் போக நான் விரும்பவில்லை. That will be the biggest mistake I can commit. அதுதான் நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக இருக்கும். That is why right now I am praying night and day. I am pleading to the Lord. Lord, open the hearts of the people, because if they don't do these things, then I will also be wasting my time. ஆகவே நான் இரவும் பகலுமாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவும், இந்த காரியம் நிறைவேறாவிட்டால் என்னுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போய்விடும். கண்களை திறந்தறலாம். கண்களை திறந்தறலாம். Now why should we look for the appearing of our Lord and Savior Jesus Christ? ஏன் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதலை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? Number 1, 2 Timothy chapter 4 verse 8. And the Apostle Paul is telling last words, very last words. He says, I fought the fight, I finished the course, I kept the faith. That is in 2 Timothy 4:7. Then in verse 8, henceforth there is laid up for me a crown of righteousness. 7th வசனத்தில் நாம் பார்க்கணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Now look at what Paul is telling. பவுல் என்ன சொல்கிறார்? God verse 7. ஏழாம் வசனம். I fought the fight, I finished my course, I kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்துக் கொண்டேன். Okay, now he has done everything that God expected him to do after he was born again. அப்போஸ்தலனாய பவுல் மறுபடியும் பிறந்த பிறகு, இரட்சிக்கப்பட்ட பிறகு என்னெல்லாம் தேவன் எதிர்பார்த்தாரோ அதையெல்லாம் அவர் முடித்து விட்டார். I have finished my course. நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished my course. நல்ல போராட்டத்தை போராடினேன். I kept the faith. விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். I fought the good fight. நல்ல போராட்டத்தை போராடினேன். The apostle of grace is telling that his life was a life of fighting. அவருடைய அப்போஸ்தலன் சொல்கிறார், அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டத்தின் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. But he calls it as a good fight. ஆனால் அதை நல்ல போராட்டம் என்று சொல்கிறார். Because a bad fight will take away your rest, joy and peace. ஏனெனில் மோசமான கெட்ட போராட்டம் என்பது உங்களுடைய சமாதானம், இளைப்பாறுதல், சந்தோஷத்தை எடுத்து போட்டுவிடும். But a good fight will make you maintain that. ஆனால் நல்ல போராட்டமோ அதை காத்துக்கொள்ள உதவும். Okay, after he has done everything. இவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்த பிறகு, he says in verse 8. எட்டாம் வசனத்தில் பாருங்கள், henceforth. இது முதல். Henceforth. இது முதல். There is laid up for me a crown of righteousness. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Now here Paul is talking about the crown of righteousness. இந்த இடத்துல நீதியின் கிரீடத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். How many of you know there is a crown known as the crown of righteousness? எத்தனை பேருக்கு தெரியும் கிரீடம், நீதியின் கிரீடம் என்று ஒரு கிரீடம் இருக்கிறது? Do you know that? உங்களுக்கு தெரியுமா? That's why you have to become righteous in this world. ஆகவே தான் இந்த உலகத்திலே நாம் நீதிமானாக மாற வேண்டும். In this world they won't give you crown. இந்த உலகத்தில் உங்களுக்கு கிரீடம் தர மாட்டாங்க. Crowns are given only to victors. வெற்றி பெறுகிறவர்களுக்கு தான் கிரீடம் கொடுக்கப்படும். Crowns are given only when you are made a king. நீங்கள் ராஜாக்களாக மாற்றப்படும் பொழுது உங்களுக்கு கிரீடம் கொடுக்கப்படும். See, when a prince is made a king, then they'll put a crown on his head. ஒரு ராஜகுமாரன் அவன் ராஜாவாக மாறும் பொழுது அவனுக்கு அவனுடைய தலையில் கிரீடத்தை வைப்பார்கள். So the meaning of crown is something which is given to you because you have achieved a particular status. ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாக தான் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. Now look at this name of this crown. இந்த கிரீடத்தின் பெயரை பார்ப்போம். It is not a gold crown or a platinum crown or a crown made with human hands. இது ஒரு பொன்னால் ஆன கிரீடமோ அல்லாவிட்டால் பிளாட்டினமோ அல்லது மனுஷனுடைய கைகளால் செய்யப்பட்ட This is a crown which has got no value. இந்த கிரீடத்துக்கு விலைமதிப்பு இல்லாததான ஒன்று. You can't give any value for this. இதை நீங்கள் எந்த விதத்திலும் விலை மதிப்பு சொல்ல முடியாது. It is beyond value. எல்லா மதிப்புக்கும் அப்பாற்பட்டது. What is the name of that crown? அந்த கிரீடத்தின் பெயர் என்ன? Crown of righteousness. நீதியின் கிரீடம். And he says, this crown is laid up for me. இந்த கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Laid up for me. எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? Henceforth. இது முதல்.
Not when he became born again. மறுபடியும் பிறந்த அந்த நேரத்தில் அல்ல. Brother, you better understand English. சகோதரனே, இங்க ஆங்கிலத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். When is the crown laid up? எப்பொழுது எங்க அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது? எப்பொழுது? I have fought the good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished my course. ஓட்டத்தை நான் முடித்தேன். I have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Henceforth. இது முதல். That is why, brother, today God is keeping you alive. So that when the time comes, there will be laid up for you this crown. இதற்காக தான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் உயிரோடு வைத்திருக்கிறார். ஏனெனில் அந்த நேரம் என்று அது முடியும் பொழுது இந்த கிரீடம் உங்களுக்கு ஆயத்தமாவதற்கு ஆயத்தமாக. Till that time, it is not laid up for you. அதுவரைக்கும் அந்த கிரீடம் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்காது. Is that point clear? இது உங்களுக்கு புரிகிறதா? Now my question is, are you really wise? One day ask God for heaven, Lord, I don't understand. And you're always thinking about money and healing, brother. Don't think all those things are all waste. Everything will come automatically. They're supposed to follow you. பணம் you are not supposed to follow money. வர வேண்டியதாகும், வர வேண்டியது. பணம், பணம், சுகம், பிரேக் த்ரூ எல்லாம் துக்கு துக்குப்பையில போடுங்க. கேட்டா டெவில் பிளாக், ஒரு பிளாக்கும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத், எவ்ரி பிளாக் வில் கோ. The problem is you are not understanding the word of God. Anybody? A curse is operating. Oh, witchcraft is operating. Block. What block? The block is your mind. உங்களுடைய மனது தான் பெரும் தடை. The problem is none of them ever looked for the glorious appearing of the Lord Jesus. யாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்காமல் இருக்கிறார்கள். And then they are saying block. Naturally block will be there. தடை இருக்குதானே செய்யும். Look at that. Henceforth. இது முதல். You got to be very careful because today, even now, till this date, if you are not done, at least from right now you better do something. இது வரைக்கும் நீங்கள் செய்திராவிட்டால் இன்றையிலிருந்தாவது ஏதாவது செய்ய ஆரம்பியுங்கள். Then only you are a wise person. அப்பொழுதுதான் நீங்கள் ஞானமுள்ள நபர். Henceforth there is laid up for me a crown of righteousness. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Okay, it is laid up. அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. When will it be given? எப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும்? Which the Lord the righteous judge shall give to me. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். Look at what Paul is saying. பவுல் என்ன சொல்கிறார்? The crown is laid up for me. எனக்காக கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. When? எப்பொழுது? After I finish my course. என் ஓட்டத்தை முடித்த பின்பு. But when will it be given? ஆனால் எப்பொழுது எனக்கு அது கொடுக்கப்படும்? It shall be given to me at that day. அந்த நாளிலே, அந்நாளிலே எனக்கு தரப்படும். Who will give? அது யார் தருவார்? The Lord. கர்த்தர் தருவார். The righteous judge. நீதியுள்ள நியாயாதிபதி. See, the righteous judge alone can give you the crown of righteousness. நீதியுள்ள நியாயாதிபதி தான் நீதியின் கிரீடத்தை உங்களுக்கு தர முடியும். Did you notice who can give this crown? யாரால் இந்த கிரீடத்தை தர முடியும்? The righteous judge alone can give you the crown of righteousness. நீதியுள்ள நியாயாதிபதி தான் நீதியின் கிரீடத்தை உங்களுக்கு தர முடியும். And Paul was sure about this. அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து நிச்சயமா இருந்தார். He says, "With the Lord shall give me." இதை எனக்கு அவர் தருவார். He was so clear. அவ்வளவு தெளிவாக இருந்தார். 100%. 100%. He knew the Lord will give him. அவர் தனக்கு தேவன் தருவார் என்பதை அறிந்திருந்தார். Because he was living a life worthy for that. ஏனெனில் அதற்கு ஏற்ற பாத்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். Can you tell like that boldly, brother? உங்களால அப்படி சொல்ல முடியுமா தைரியமா? Can you tell? உண்மையா சொல்லுங்க. How many people can tell? Come on, serious matter, brother. Can you really tell? உண்மையாகவே இதை சொல்ல முடியுமா? Today, if I die, இன்றைக்கு நான் மரித்தால், there will be laid up for me a crown of righteousness. எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Which the Lord shall give me. Anybody can tell? Come on. யாராவது இன்றைக்கு நீங்க அப்படி சொல்ல முடியுமா? 100%. 100% சொல்ல முடியுமா? And after telling that, இதை சொன்ன பிறகு, and not to me only, எனக்கு மாத்திரமல்ல, but unto all them that love is appearing, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். That means this crown is only given to all that love is appearing. அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் மாத்திரம் தான் கொடுக்கப்படும். Not for everybody. எல்லாருக்கும் அல்ல. Later on, we're going to describe what is the meaning of loving is appearing. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புதல் என்றால் என்ன என்பதை நான் பிறகு சொல்கிறேன். We are going to explain the meaning of what is the meaning of looking for is appearing. அவருடைய பிரசன்னமாகுதல் எதிர்நோக்கி கொண்டிருப்பது என்றால் என்ன? Because easily you'll say, oh, I love is appearing. எளிதாக நம்ம வாயில சொல்லிடுவோம், ஆண்டவருடைய வருதலை வருகையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். It's like saying, I love to write the IIT exam. IIT exam எழுத நான் விரும்புகிறேன் என்று சொல்வதை போல. I love to write the 12th standard exam. 12th வகுப்பு exam எழுத நான் விரும்புகிறேன் என்று சொல்வதை போல. It's easy to tell. சொல்வது எளிது. But before the exam only. ஆனா பரீட்சைக்கு முன்னால தான். Why? You're not sure. ஏனா உங்களுக்கு. But the topper
will be very happy. ஆனா அதுல முதல் மதிப்பெண் வாங்குகிறதா நபர் சந்தோஷமாக இருக்கார். Because all through he has been first in the class. ஏனா வருடம் முழுவதும் அவர் முதல் மதிப்பெண்ணை வாங்கி இருக்கார். He knows that whatever question will come, he will get 99%. அவருக்கு நன்றாக தெரியும் எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தாலும் 99 வாங்கி விடலாம் என்று. But you know, lot of students. ஆனால் பல மாணாக்கர்கள் Do you love the 12th standard exam? பன்னிரண்டாம் வகுப்பு பரீட்சையை நீ விரும்புகிறாயா என்று. Yes. ஆம் என்று சொல்வார்கள். That's absolute lies because they don't like. அது பச்சை பொய் ஏனா அது அவங்க விரும்பறது இல்ல. They are somehow to complete so they may say they love it. எப்படியோ அவங்க முடிச்சதா முடிச்சாதான் then only they can go to college. அது முடிச்சாதான் கல்லூரிக்கு போக முடியும். So they will say but actually ஆனா உண்மையாக பார்க்கும்போது they will be trembling. உள்ள நடுக்கம் இருந்து கொண்டிருக்கும். Brother. சகோதரனே Same thing. அதே காரியம்தான். Unless you are 100% sure you cannot love. 100க்கு 100% உங்களுக்குள்ள நிச்சயம் இல்ல உங்களுக்குள்ள நிச்சயம் இல்லாவிட்டால் நீங்க அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. Because slowly the message is progressing. Now you won't understand. I'm going deeper into this. இப்போ நான் ஆழமாக போக போகிறேன். Then only you will understand what is the meaning of loving as appearance. அவருடைய பிரசன்னமாகுதலை வாஞ்சித்து விரும்புகிறது என்றால் என்ன என்று சொல்ல போகிறேன். So now you can understand why Paul is saying looking for that blessed hope. ஏன் பவுல் சொல்கிறார் அந்த ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். Because for whom does the Lord the righteous judge give the crown of righteousness? யாருக்கு நீதி உள்ள நியாயாதிபதி நீதியின் கிரீடத்தை தருகிறார்? Not for those who are looking for money in this world. இந்த உலகத்திலே பணத்தை தேடுகிறவர்களுக்கா பணத்தை? Not for those who are interested in lust. இச்சையின் மேல் பிரியமா இருக்கிறவர்களுக்கு அல்ல. Not for those who are trying to become leaders in this world. இந்த உலகத்திலே தலைவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அல்ல. Not for those who want to get a name and fame in this world. இந்த உலகத்திலே தங்களுக்கு ஒரு பெயர் தங்களுக்கு புகழை சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அல்ல. It is for those who love is appearing. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு. So those who love is appearing will always be looking for his appearing. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். Why? ஏன்? Because they are going to get a crown. ஏனா அவர்களுக்கு கிரீடம் கிடைக்க போகிறது. Crown of righteousness. நீதியின் கிரீடம் கிடைக்க போகிறது. How good it will be if we can see brother Selvin wearing that crown. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பிரதர் செல்வன் அந்த கிரீடத்தை போட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் போது. For that he has to work. அதற்கு அவர் பிரயாசப்பட வேண்டும். Now he has to work. இப்பொழுது பிரயாசப்பட. If it doesn't work today then I don't know. இன்றைக்கு அவர் பிரயாசப்படாவிட்டால் எனக்கு தெரியாது. Say loudly hallelujah. The good news is when you work for this crown of righteousness in this world whatever you ask it will be given to you. இந்த காரியத்தை குறித்து அருமையான காரியம் என்னவென்றால் நீதியின் கிரீடத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் ஆனால் இந்த உலகத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். That's what he saying. I'll give you whatever you want. அதுதான் ஆண்டவர் சொல்ற நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் உங்களுக்கு தருவேன். You want a life partner no problem. உங்களுக்கு வாழ்க்கை துணை தேவையா நான் அது பிரச்சனை இல்லை. You don't even need to search it will come. நீங்க தேடவே தேவையில்லை வந்துவிடும். You want money it will come. பணம் தேவையா அது வந்து You want healing it will come. சுகம் தேவையா அது வருது. You want a good job it will come. நல்ல வேலை தேவை அதுவும் வருகிறது. You want intelligence it will come. புத்தி கூர்மை தேவை அதுவும் வருகிறது. Whatsoever you ask you will receive. நீ வேண்டிக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வாய். Because you are keeping my commandments and doing those things that are pleasing in my sight. என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எனக்கு முன்பதாக நீ பிரியமானவைகளை செய்கிறபடியால் Today, child of God, இன்றைக்கு தேவபிள்ளை, how many of us are looking for the coming of the Lord Jesus? எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்? How many of us are looking for that crown of righteousness? எத்தனை பேர் அந்த நீதியின் கிரீடத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்? Are you happy today? இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறோமா? Okay, point number 2, why we should love his appearing. இரண்டாவதாக நாம் ஏன் அவருடைய வருகையை பிரசன்னமாகுதல் நாம் விரும்ப வேண்டும்? 1 Peter chapter 5 verse 4. 1 பேதுரு 5 நான்காம் வசனம். Now here is Peter talking about something. And when the chief shepherd shall appear, you shall receive a crown of glory that fadeth not away. பிரதான மேய்ப்பன் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். See, look at what Peter is saying. Now Peter, let's come to Peter. What is Peter telling? பேதுரு இப்பொழுது என்ன சொல்கிறார் கவனிப்போம். Peter is now talking about another crown. இப்பொழுது பேதுரு அடுத்த ஒரு கிரீடத்தை குறித்து பேசுகிறார். And he gives the name crown of glory. அந்த இடத்திலே அவர் சொல்கிறார் மகிமையுள்ள கிரீடம். Paul talks about crown of righteousness. பவுல் நீதியின் கிரீடம் என்று சொல்கிறார். Now Peter is talking about crown of glory. இந்த இடத்திலே பேதுரு சொல்கிறார் மகிமையுள்ள கிரீடம். And he says you shall receive. நீங்கள் அதை பெறுவீர்கள். And he says this crown will not fade away. இந்த கிரீடமானது வாடாத கிரீடம். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? This is not a temporal crown for us.
short period. ஒரு தற்காலிகமான குறிப்பிட்ட காலத்துக்கான ஒரு கிரீடம் அல்ல. It is a crown which will be there upon you forever and ever. இந்த கிரீடமானது உங்கள் மேல் என்றென்றைக்கு நித்தியம் நித்தியமாக இருக்கக்கூடிய கிரீடம். That means in the new heaven and new earth, people will be walking about with crowns. புதிய வானம் புதிய பூமியிலே நடமாடுகிறதான ஜனங்கள் தலையிலே கிரீடத்தோடு நடந்து கொண்டிருப்பார்கள். Isn't it amazing? இது ஆச்சரியமா இருக்கிறது. It doesn't fade away. அது வாடாத கிரீடம். But when will it be given? எப்பொழுது கொடுக்கப்படும்? When he shall appear. அவர் வெளிப்படும்போது. Who will appear? யார் வெளிப்படுவார்? When the chief shepherd shall appear. பிரதான மேய்ப்பன் வெளிப்படும்போது. Look at the terms used. The righteous judge. என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. நீதியுள்ள நியாயாதிபதி. The great God. மகாதேவன். Savior. இரட்சகன் நமது இரட்சகன். And now Peter says chief shepherd. இப்பொழுது பேதுரு சொல்றார் பிரதான மேய்ப்பன். Chief shepherd will give. பிரதான மேய்ப்பன் அதை உங்களுக்கு தருவார். When he comes. அவர் வரும்பொழுது. And you will receive. நீங்கள் பெறுவீர்கள். That is why we should understand 2 Corinthians 4 and verse 18. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 4 18th வசனத்தை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். How were the apostles living? அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? They were not walking by sight but by faith. அவர்கள் காண்கிறதை கண்டு நடக்கவில்லை, அவர்கள் காணாதவைகளை பார்த்து நடந்திருக்கிறார்கள். Earlier before he said in 2 Corinthians 5 that you need not take, for we walk by faith and not by sight. Now look at verse 18. While we look not at the things which are seen but at the things which are not seen. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். What is the apostle telling? Where is he looking? அவர் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்? He is looking not at the things which are seen. காணப்படுகிறவைகள் அல்ல, 17th வசனம், காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறார். See, they were never looking at things which they can see. தமிழ் வேதாகமத்தில் 17th வசனம், காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. See, did you notice that? What are the things you can see? நாம் பார்க்கக்கூடியவைகள் என்ன? As I told you, healing. நான் சொன்னதை போல சுகம், மணி, பணம், ஃபேமிலி, குடும்பம், a job, வேலை, promotion, உயர்வு, all the things you can see. இவையெல்லாம் நீங்கள் காண்கிறதான காரியங்கள். But look at how the apostles lived. ஆனால் அப்போஸ்தல் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? We do not look at things which we can see. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி. We are looking at things which are not seen. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. For the things which are seen are temporal. That means for 10 years or 20 years or if you are going to die next month for 1 month. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். ஏன்னா ஒருவேளை நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருக்க போறோமோ அது வரைக்கும் நம்ம காண்கிறதான காரியங்கள் அநித்தியமானவைகள். That is all. And that also when you become very old, I don't know, for Bible says when you will be fat and flourishing in old age. I'm not here to talk about that. That's what the scripture says. Okay, but majority of the people, if they become 84, 85, after that they can't move. Then after that, no interest in anything. See, even if you are alive, you don't have interest. உயிரோடு, so these are all temporal thing. உயிரோடு இருந்தாலும் 80 வயசுக்கு மேல பாருங்க, 80 84 வயது அவளுக்கு எந்த காரியத்தின் மேலும் விருப்பம் இருக்காது. ஏன்னா உலகத்தில் இருக்க, they can't even move, stroke, then what is the point? அதுலயும் வியாதி வந்து ஸ்ட்ரோக்னா என்ன பிரயோஜனம்? This is how people are. இப்படி தான் இருக்கிறார்கள். Things which are seen are temporal. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். But the things which are not seen are eternal. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். See, our focus should be on the crown. நம்முடைய நோக்கம் எல்லாம் கிரீடத்தின் மேல் தான் இருக்க வேண்டும். Not on a job. வேலையின் மேல் இருக்க கூடாது. Those who look for the eternal crowns will get a job by singing a song. நித்தியமான அந்த கிரீடத்தின் மேல் கவனமா இருக்கிறவர்கள் பாட்டு பாடி உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. பாட்டு பாடி வேலை கிடைச்சிரும். Are they ask you a question, what is your name? Okay, given. Job over. உங்களுடைய வேலை என்ன, உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான் வேலை கொடுத்துருவாங்க. That is God, brother. அதுதான் நம்முடைய தேவன். God can do anything. தேவனால் எதையும் செய்ய முடியும். But he will not do if you don't understand. நீ ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் அவர் கிரியை செய்ய மாட்டார். See, I don't want 2019 to be like 2018. 2018 ஆம் ஆண்டை போலவே 2019 ஆண்டு இருக்கும். That is why we are trying to make you understand the mistakes today. Some believers repeat. அதேதான் இன்றைக்கு சில விசுவாசிகள் செய்கிறதான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிற தவறு. Because we are looking at temporal things. ஏனில் நாம் அநித்தியமான காரியங்களை பார்க்கிறோம். We are seeking for temporal things. அநித்தியமான காரியங்களை தேடிக் கொண்டே இருக்கிறோம். But the apostles are telling, don't look at temporal things, look for eternal things. ஏன் அப்போஸ்தலன் சொல்கிறார், அநித்தியமான காரியங்களின் மேல் நோக்கம் நாட்டம் வைக்காதே, நித்தியமானவைகள் மேல் கவனத்தை வை. Are you happy today? இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறீர்களா? 2019, the year of victory. 2019, the year of liberty.
2019, the year of miracle power, flowing everywhere today. Who can really sing? யார் உண்மையாக இந்த இப்படி பாட முடியும்? Those who are looking for the crown. அந்த கிரீடத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தான். Otherwise, definitely I'm telling, I've been watching a lot of people. I've been watching many, many believers. Forget about our church. I've been hearing. I find many of them are in bondage. நான் பல சபை பல விசுவாசிகள் பார்த்துதான் இருக்கிறேன். Nothing. It's not working. Prayer is not moving, brother. ஜெபம் ஒண்ணு அவங்களுக்கு கிரியை செய்ததே போல. They're telling it's happening, but they're not proving it. அவங்க சொல்றாங்க நடக்குது, ஆனா நிரூபிக்கல. The reason is we are not looking for what God is telling us to look. தேவன் எதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை எதிர்பார்த்து கொண்டிராமல் அதையே அதன் மேல் நோக்கமாய் பிரியமாய் இல்லாமல் இருக்கிறோம். Today is the time for repentance. For some believers it will be very difficult. அவருக்கு நன்றாகவே தெரியும் சில விசுவாசிகளுக்கு இது கடினமாக இருக்கும் என்று. Therefore, you know what he is advising? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? Go to 2 Thessalonians chapter 3 verse 5. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 5 வசனம். Look at what he is telling. And the Lord direct your hearts into the love of God and into the patient waiting for Christ. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. See, look at what the apostle Paul is saying. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? He, after talking about the crowns, he is saying, let the Lord do this for you. இந்த கிரீடத்தை குறித்து சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், தேவன் இந்த காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. What should the Lord do? தேவன் என்ன செய்ய வேண்டும்? Let him direct your heart. உங்கள் இருதயங்களை நடத்துவாராக. See, இருதயத்தை. Who should direct your heart? உங்கள் இருதயத்தை நடத்த வேண்டியது யார்? The Lord. கர்த்தர் நடத்த வேண்டும். If he doesn't do it, you cannot be directed. அவர் நடத்தாவிட்டால் நீங்கள் நடத்தப்பட முடியாது. You will be directed to something else. நீங்கள் வேறொன்றுக்கு நேராக நடத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். Where should the Lord direct you? கர்த்தர் உங்களை எங்கே நடத்தி கொண்டு போக வேண்டும்? Into the love of God. கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக. And into the patient waiting for Christ. கிறிஸ்துவின் பொறுமைக்குள்ளாக. See, waiting for Christ. கிறிஸ்துவுக்காக காத்திருப்பது. See, look at the term used in the English Bible. I don't know how they translated differently. Patient waiting for Christ. கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு காத்திருக்க. Waiting for Christ means for his appearance. பொறுமையோடு கிறிஸ்துவுக்காக காத்திருப்பது என்றால் அவருடைய பிரசன்னமாகுதலுக்காக. See, because lot of thoughts may come, oh, Jesus Christ has not come. பல வகையான எண்ணங்கள் வரும், ஓ இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை. 2000 years he didn't come. 2000 வருஷமாய் அவர் வரவில்லை. He won't come now. இப்பொழுதெல்லாம் அவர் வர மாட்டார். He'll come only after I die. நான் மரித்த பின்பு தான் அவர் வருவார். But after he dies, if he comes also henceforth only, brother. நீங்கள் மரித்த பின்பே இயேசு கிறிஸ்து வந்தாலும் இது முதல் அது முதல் தான் உங்களுக்கு கிரியை. That is what Paul is telling 2 Timothy 4:8 henceforth. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. The point is, when you patiently wait for Christ, whatever you ask, you will receive. நீங்கள் கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். Because you are keeping his commandments and doing those things that are pleasing in his sight. ஏனெனில் நீங்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறீர்கள். Why should you patiently wait for Christ? ஏன் கிறிஸ்துவுக்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்? You understand or not? நான் சொல்வது விளங்குகிறதா? Say loudly hallelujah. It's very very important that you understand the coming of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நீங்கள் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். Patiently you should wait. பொறுமையோடு காத்திருங்க. Patiently wait. பொறுமையாக காத்திருங்க. Patiently wait. பொறுமையாக காத்திருங்க. And the apostle prays, Lord, I pray that you may direct their hearts. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிற, ஆண்டவரே அவருடைய இருதயங்களை இதற்கு நேராய் நடத்தும் ஆண்டவரே. Okay, there is one more important reason. அடுத்த ஒரு முக்கியமான காரணம். Why we should patiently wait for Christ. ஏன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும்? Why we should love his appearing. ஏன் அவருடைய பிரசன்னமாகுதலை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும்? Hebrews 9 and verse 28. எபிரேயர் 9:28. Here Paul is telling why Jesus will come the second time. ஏன் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக வருவார்? Look at what he is telling, the importance of the second coming. Unto them that look for him shall he appear the second time without sin unto salvation. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் அவர் பாவமில்லாமல் தரிசனமாவார். Okay, for whom will he appear?
யாருக்காக அவர் தரிசனமாவார்? Tell me for whom will he appear? யாருக்காக அவர் தரிசனமாகிறார்? Those that look for him. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான். For whom will he give the crown of righteousness? யாருக்கு அவர் நீதியின் கிரீடத்தை தருகிறார்? Those who love his appearance. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களுக்கு. For whom will he come? யாருக்காக அவர் வருகிறார்? Pastor, I'm a believer. Pastor, I'm விசுவாசி. Pastor, I'm a righteousness of God. நான் தேவ நீதியாய் இருக்கிறேன். Pastor, I'm covered by grace. நான் கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். He won't come for you. உங்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. Henceforth. இது முதல். Don't forget henceforth. இது முதலே மறந்துடாதீங்க. Now look at this. கவனிப்போம். Whom will he appear? யாருக்காக அவர் திரும்ப வருவார்? Second time. இரண்டாவது முறை யாருக்காக? Unto them that look for him. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். That is why we started Titus 2:13 looking for that blessed hope and the glorious appearing of our Lord and Savior Jesus Christ. அதைதான் நாம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த செய்தியின் ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம். நம்முடைய நம்பிக்கைக்கும் ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. See, looking is very very important. ஆகவே எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்பது மிக முக்கியம். To whom will he appear? யாருக்காக அவர் பிரசன்னமாகிறார்? To whom will he appear? யாருக்கு அவர் பிரசன்னமாவார்? Come on, to whom will he appear? யாருக்கு பிரசன்னமாவார்? To those who look for his appearing. அவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. To whom will the crown of righteousness be given? யாருக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும்? To Timothy 4:8, you can go to your house. To those who love his appearing. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். Brother, I know all of you love Jesus. நீங்கள் யாவரும் இயேசுவை நேசிக்கிறவர்கள் என்று எனக்கு தெரியும். I don't want you to be living in deception. நீங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது. That will be very sad. அது பரிதாபமாக இருக்கும். Because the Bible is very clear. Put that verse again. Unto those who look for his coming. Hebrews 9:28. எபிரேயர் 9:28 வசனம். See, unto them that look for him. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள். Now you understand, today a lot of believers after being saved are repeated again, they're looking for a job. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு வேலைக்கு தேடிட்டு இருக்காங்க. Looking for money. பணத்தை தேடுகிறார்கள். Looking for appreciation. பாராட்ட விரும்புகிறார்கள். Brother, will he appear for you? அவர் உங்களுக்காக பிரசன்னமாவார். Keep on thinking. யோசித்தே இருங்க. But your blood will not be on my head. ஆனா உங்க ரத்தம் என் மேல் இல்ல. I am very very clear. I can give you many many sermons. There are many messages. Don't think these are the only three verses. So many messages. See, the point today is the church today has to be taught why God is keeping them alive after being born again. இன்றைக்கு சபையானது புரிந்திருக்க வேண்டும் எதற்காக தேவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். There is a reason. அதற்கு காரணம் உண்டு. God does not do anything without a reason. தேவன் எதையுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். Now what is the meaning of, see the term used which we saw in this message, number one, looking for. இதிலே சொல்லப்பட்டதான வார்த்தைகளை கவனிப்போம். முதலாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. Number two, loving his appearance. இரண்டாவது அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்கள். Number three, waiting patiently for the coming of Christ. மூன்றாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள். Okay, what exactly do all these terms refer to? இவை எல்லாம் எதை குறிக்கிறது? Go to Matthew chapter 24 and verse 44. மத்தேயு 24:44. Look at what Jesus was telling even when he was there. Therefore be also ready. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். Be also ready. ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். See, the meaning of looking for, loving his appearance, waiting patiently means you are ready. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது, அவருக்காக பொறுமையோடு காத்திருப்பது, இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஆயத்தமா இருப்பதை குறிக்கிறது. See, only those who are ready will be loving his appearance. ஆயத்தமா இருக்கிறவர்கள் தான் அந்த பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து விரும்புவார்கள். Only those who are ready will be looking for that. ஆயத்தமா இருக்கிறவர்கள் தான் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். Only those who are ready will be waiting patiently for Christ. ஆயத்தமா இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவின் பொறுமை கிறிஸ்துவுக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருப்பார்கள். Otherwise how will you be ready? Come on. இல்லாவிட்டால் எப்படி நீங்க ஆயத்தமா இருக்க முடியும்? How can you love? How can you look? இல்லாவிட்டால் எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அதை வாஞ்சிக்க முடியும்? Look at what he says. Be also ready. நீங்களும் ஆயத்தமா இருங்கள். For in such an hour as ye think not, the Son of Man cometh. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். When will he come? எப்பொழுது வருவார்? A time when you are not even thinking. நீங்க சுத்தமா நினைச்சே பார்த்திராத நேரத்துல வந்துடுவார். Just like today, I'm sure all of you are not thinking.
All of you are 100% sure you won't come next tomorrow. That I know. Tomorrow definitely you won't come. நிச்சயமாக அவர் வர Next month also you won't come. I want நிறைய பேர் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கே வரவே மாட்டார். அடுத்த மாசம் கூட வர மாட்டார். அடுத்த மாசம் கூட ஆண்டவர் வர மாட்டார். Suppose really you get the news he is going to come at 10 o'clock today. இன்றைக்கு மாலை இன்றைக்கு இரவு 10 மணிக்கு ஆண்டவர் வருகிறார் என்ற செய்தி உங்களுக்கு Anybody whose wife who has understood the word that's all fasting prayer dumping prayer all prayer will be here only they won't go to the house also. ஆண்டவரே now I don't know what mark I am going to get am I right or not serious matter brother இது வாழ்க்கைய சம்பந்தப்பட்ட ஜாக்கர் மிகவும் முக்கியமான காரியமாயிற்றே have you seen some old people I want to die பாத்திருக்கீங்களா நான் மரிக்கணும்னு விரும்புவாங்க but the moment they are going to die you should notice exactly before they are going to die அவங்க மரிப்பதற்கு முன்பதாக நீங்கள் பார்க்க வேண்டும் if they are not ready அவர்கள் ஆயத்தமாக இல்லாவிட்டால் there's fear அவர்களுக்குள்ள பயம் இருக்கும் I've seen heard of lot of testimony there'll be fear பயமுள்ளாக இருக்கும் before that I want to die அதுக்கு முன்னா நான் செத்துறேன் but when they are coming to the point of reality that is when they wake up அந்த உண்மை என்று வரும்போது தான் அவர்கள் விழித்து எழும்புவார்கள் that is why Jesus telling be ready now ஆகவே தான் இயேசு சொல்ற இப்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் now இப்பொழுது not tomorrow நாளைக்கு அல்ல now itself you should be ready for receiving I don't know how much of rewards God has got for you. ஏ உங்களுக்கு எத்தனை பிரதிபலன்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆகவே இப்பொழுதே நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். For you know not when the son of man cometh. மனுஷகுமாரன் வரும் நாளிலே மனுஷகுமாரன் வருகிற நேரத்தை நீங்கள் அறியாதபடியால் Why should we be ready? ஏ நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Matthew 25:10 says and they that were ready went in and the door was shut. மத்தேயு 25:10 லே பார்க்கும் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட வீட்டுக்குள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவு அடைக்கப்பட்டது. They that were ready ஆயத்தமாக இருந்தவர்கள் went in உள்ளே போனார்கள். All 10 were virgins. எல்லா அந்த 10 பேரும் கன்னிகைகள் தான். All of them had lamps. எல்லார் இடத்திலும் விளக்கு இருந்தது. All of them were born again. எல்லாரும் மறுபடியும் பிறந்தவர்கள். But 5 of them are looking for healing and money and financial breakthrough and a job. I don't know what all they were looking for husband family problem solving this problem that problem so many problem 5 of them were not ready. ஐந்து பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள் உலக காரியங்களையும் பொருளாதார பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது சுகத்தை எப்படி பெறுவது திருமண காரியங்களை எப்படி நடத்துவது How to buy a house? எப்படி வீட்டை வாங்குவது How to get this thing that thing? எப்படி இதை செய்வது அதை செய்வது But all of them were virgins all of them had lamps. எல்லாரும் கன்னிகைகள் தான் எல்லார் இடத்திலும் விளக்கு எரிந்தது They used to come to church. அவர்கள் சபைக்கு வருகிறவர்கள் They may be in the choir also. அவர்கள் ஒருவேளை கொயர்ல இருந்தாலும் They may be in the keyboard. கீபோர்டு கூட வாசிக்கிறார்கள் They may be in elders in the church. சபையிலே தலைவர்களாக But the problem is they were not ready. பிரச்சனை என்னவென்றால் ஆயத்தமாக இல்லை. What happened? நடந்தது என்ன? When the bridegroom came. அந்த மணவாளன் வந்தபோது. Brother is coming. சகோதரனே அவர் வருகிறார். He is coming. இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வருகிறார். They that were ready went in. ஆயத்தமாக இருந்தவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். The door was shut. அந்த கதவும் அடைக்கப்பட்டது. Have you heard these preachings? இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்களா? Outside who was there veliye irundavargal yavar 5 virgins 5 per veliye irundargal 5 virgins who used to come to church who were waiting for the bridegroom are outside sabaikku da vandu kondirundadana 5 kanniyigal yesu christuvin vari kaathu kondirundavar veliye nirukkarargal they were also waiting for the bridegroom avargalum manavalanukaga kaathu kondirundar Matthew 25 verse 1 Matthew 25:1 now you'll understand kingdom of heaven shall be likened unto 10 virgins which took the lambs and went forth to meet the bridegroom paraloga rajyam thangal theevettigalai pidithukonde manavalanukku edirkondu poga porappatta 10 kanniyigalukku poyirukum see all of them were going to meet the bridegroom avargal yavarum manavalanai sandhikka porappattargal all of them were desiring to see jesus யாவருமே இயேசுவை சந்திக்க அவர்கள் விரும்பினவர்கள் but 5 of them were wise 5 were foolish 5 பேர் அதில் ஞானம் உள்ளவர்கள் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் first two that's how it starts இப்படி தான் ஆரம்பம் 5 of them were wise 5 were foolish 5 பேர் புத்தி உள்ளவர்கள் 5 பேர் புத்தி see the point is the 5 who were waiting for the bridegroom when the time came they were not ready நேரம் வந்தபோது காத்து கொண்டிருந்ததன் 5 பேர் ஆயத்தமில்லாமல் இருந்தார்கள் are you one of them நீங்கள் அதில் ஒன்றா are you one of them நீங்களும் அதில் ஒன்றா they didn't say they were doing adultery அவர்கள் யார் பாவம் செய்தார்கள் விபச்சாரம் செய்தார்கள் என்று சொல்லப்படவில்லை not that கவனிப்போம் it just says they were not ready அவர்கள் ஆயத்தமாக இல்லை அவ்வளவுதான் why ஏன்
Because they were not looking for the coming of the Lord Jesus. ஏனில் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலே அவர்கள் எதிர்நோக்கவில்லை. They didn't love. அவர்கள் அதை விரும்பவில்லை. Because the love had shifted somewhere else. ஏனே அவர்கள் அந்த அன்பு வேறு பக்கமாக திருப்பப்பட்டுவிட்டது. Listen, last days industrialization will pull people away from God. இந்த கடைசி காலத்திலே இந்த நவீனமான வாழ்க்கையின் முறைகளானது தேவனை விட்டு ஜனங்களை பிரித்து விடும். No time. நேரமில்லை. No time. நேரமில்லை. Brother. சகோதரனே. What happened? என்ன ஆயிற்று? The door was shut. கதவு அடைக்கப்பட்டது. Verse 11. 11வது வசனம். Afterward came also the other virgin saying, Lord, Lord, open to us. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறந்தருளும். What is the term they used? அவர்கள் என்ன கேட்டார்கள்? என்ன டம் யூஸ் பண்றாங்க? என்ன என்ன வார்த்தை சொன்னார்கள்? Lord, Lord. ஆண்டவரே ஆண்டவரே. Lord, Lord. ஆண்டவரே ஆண்டவரே. Definitely they are not unbelievers. This itself is very clear. நிச்சயமா புரிஞ்சுக்கலாம் நீங்க இது அவிசுவாசிகள் அல்ல. They were people who really believed that they will be with the Lord in eternity. நிச்சயமாக இவர்கள் தேவனோடு கூட நித்தியத்தில் இருக்கலாம் என்று நம்பினவர்கள் தான். That is why they were waiting. They still had a lamp. அவர்களிடத்தில் இன்னும் விளக்கு இருந்தது. The lamp was not taken away. அந்த விளக்கு நீக்கப்படவில்லை. Lamp was there. அவர்களிடத்தில் தான் இருந்தது. But they were not ready. ஆனால் அவர்கள் ஆயத்தமாக இல்லை. So they say, Lord, Lord, open to us. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். Next verse. அடுத்த வசனம். But he answered and said, Verily I say unto you, I know you not. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை நான் அறியேன். Brother, that is why you will see the words of Paul very often. He'll say, I am very much afraid that my labor will be in vain. என்னுடைய பிரயாசம் வீணாய் போயிற்றோ என்று கேட்கிறார். பிரயாசம் வீணா பயப்படுறேன் வர பயப்படுகிறேன். Many places. Galatians 4:11. Okay, Galatians 4:11. Many places. என்னுடைய பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று நான் உங்களுக்கு. Lest I run in vain. See, the point is, look at the term that Jesus is using. I know you not. நான் உங்களை அறியேன் என்று சொல்கிறார். Only one word. ஒரே ஒரு வார்த்தை. After that no more discussions. அதற்கு பிறகு எந்த விதமான பேச்சும் இல்லை. In this world only all discussions. இந்த உலகத்துல தான் எல்லா பேச்சும். That's why brother you have to be ready. ஆகவே சகோதரனே நீங்கள் ஆயத்தம். I know you not. நான் உங்களை அறியேன். Now tell me, do you really love his appearing? உண்மையா இப்ப நீங்க சொல்லுங்க அவருடைய பிரசன்னமாகுதலை. Oh, no, Lord, I think you should விரும்புகிறீர்களா? I think you should give me one more year, Lord. You should wait for one more year. ஒரு வருஷம் எனக்காக கொஞ்சம் காத்துரு. One more year, Lord. I'm not yet ready, Lord. ஆண்டவரே நான் இன்னும் ஆயத்தம் ஆகல ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நாட்கள் தாரும். Verse 13. 13வது வசனம். After telling this. இதை சொன்ன பிறகு. Watch therefore. See, after telling this, I know you not. He's telling, watch therefore, for you know not the day nor the hour when the son of man cometh. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். The child of God. தேவபிள்ளையே. Every believer today is supposed to look for his appearing, love is appearing, wait patiently for the coming of Christ. ஒவ்வொரு தேவபிள்ளையும் தேவனுடைய வருகைக்காக அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பி வாஞ்சித்து அதை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். Many people don't do it. பலர் இதை செய்வதில்லை. Because they don't know about this. இதை குறித்து அறியாததினால் அவர்கள் செய்யவில்லை. They only thought about you are saved, you are the righteousness of God, you can have whatever you ask, but if you see the life, nothing is coming, but they'll keep on talking. They never understand that after they are saved, the reason why God is keeping them is to get themselves ready. இன்றைக்கு அநேக விசுவாசிகளை பார்த்தா, நான் விசுவாசியாக மாறிவிட்டு நீதிமானாக விட்டேன், நான் இதுவாக ஆகிவிட்டேன், இப்படி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர வாழ்க்கையில பார்த்தா எதுவுமே வெளிப்படுகிறதை போல் தெரியவில்லை. ஆனால் எதற்காக தேவன் தங்களை ரட்சித்தார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததினுடைய நோக்கமே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவதற்கு தான். That is number one reason. இதுதான் முதல் காரணமாகும். Why people do not love his appearing. ஏன் தேவனுடைய வருகையை ஜனங்கள் விரும்பாமல் இருக்கிறார்கள். Point number two. இரண்டாவதாக, why some people don't love his appearing. ஏன் சிலர் தேவனுடைய வருகையை விரும்பாமல் இருக்கிறார்கள். They will like to God to come after 1 year or 2 years. ஒரு வருஷம் அல்லது இரண்டு வருஷம் கழிச்சு தேவன் வந்தா நல்லா இருக்கும். That's the second group. அது இரண்டாவது கூட்டம். Because they know something about the word. ஏனோ உலகத்தை பற்றி ஒரு காரியம் வார்த்தை பற்றி அவளுக்கு தெரியும். Okay, now listen very carefully. 2 Corinthians chapter 5 verse 10. 2 கொரிந்தியர் 5 10வது வசனம். Now look at what Paul is telling. For we must all appear before the judgment seat of Christ. ஏனெனில் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். For what will happen? என்ன நடக்கிறது? We must all appear. நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டும். Everybody. எல்லாரும். When he appears. அவர் வெளிப்படும்போது. After that you also have to appear. அவர் வெளிப்படும்போது நாமும் வெளிப்பட வேண்டும். Where will we appear? நாம் எங்கே வெளிப்பட வேண்டும்? Not before the throne of grace. கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பதாக அல்ல. Now the throne of grace is now changed. இப்போ அது கிருபையின்
சிங்காசனமானது மாற்றப்பட்டு விட்டது. Now it is known as the judgment seat of Christ. இப்பொழுது அது கிறிஸ்துவின் நியாயாசனம். Everybody, எல்லாரும். Don't think this for unbelievers. இது அவிசுவாசிக்கு நினைக்காதீங்க. For we, he is telling including himself, we means I. அந்த இடத்திலே அவர் தன்னையும் பவுல் சேர்த்துக்கொள்ள நாம் என்று சொல்லும்போது பவுலையும் சேர்த்து. We must all appear. நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டும். Why should we appear? எதற்கு? That everyone may receive. யாவரும் நாம் பெரும்படிக்கு. Everyone must what? எதை அடையும்படிக்கு பெரும்படிக்கு. What will happen to you? உங்களுக்கு என்ன நடக்கும்? When you appear, what will happen? நீங்கள் வெளிப்படும்போது உங்களுக்கு என்ன நடக்கிறது? முன்னால வரும்போது என்ன 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 நடக்கும்? You will receive. அவர் முன்னால வரும்போது நீங்கள் பெறுவீர்கள். The things done in your body. நீங்கள் சரீரத்தில் இருக்கும்போது செய்த காரியங்களுக்கு. According to all that he has done. நீங்கள் செய்த சகல காரியங்களுக்கும். Whether it be good or bad. அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. Okay, now the point is, if you have done good, what will you receive? நீங்கள் நன்மை செய்திருந்தால் நீங்கள் என்ன பெறுவீர்கள்? You will receive good. நீங்கள் நன்மை பெறுவீர்கள். Suppose you have done bad. ஒருவேளை நீங்கள் மோசமானது தீமையை செய்திருந்தால். He is talking about believers. விசுவாசிகளை தான் சொல்கிறார். We. நாம். That is why, brother. ஆகவே தான் சகோதரனே. Don't fight with one another. ஒருவரோடு ஒருவர் சண்டை போடாதீங்க. Don't get irritated when you see somebody. யாராவது ஒரு நபரை பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்சல் வர வேண்டாம். That's a wrong attitude. அது தவறான நடந்து கொள்ளுதல். You have to receive for the things done in your body. உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு நீங்கள் திரும்ப பெற வேண்டும். There has to be love in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் சரீரமாய் சபையிலே அன்பு காணப்பட வேண்டும். Love doesn't mean giving them money. அன்பு என்று சொல்லுவது பணம் கொடுப்பது அன்பல்ல. Love is real love where you show love. அன்பு என்று சொல்லும்போது உண்மையான ஒரு கரிசனையோடு உள்ளதான நடத்தை. When people come, speak to them calmly, softly, not as if we are boss. ஜனங்கள் உள்ளே வரும்பொழுது சபைக்குள்ளாக வரும்போது அவங்க not only sabha wherever வேற எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா that's known as meekness. அதுக்கு பேர் தான் சாந்தமாக பொறுமையோடு அமைதியோடு சத்தத்தை உயர்த்தாமல் பேசுங்கள். Don't be attracted by lust of the flesh. சரீர மாம்ச இச்சைகளினால் இழுக்கப்படாதீர்கள். Don't be attracted by love of money. பண ஆசை உங்களை கவர்ந்து இழுக்க வேண்டாம். Love of money is the root of all evil. பண ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேராய் இருக்கிறது. Some people, they are not happy with what they have. They start a new business. Because they want more money, finally they lose everything. All this is love of money. இன்றைக்கு தங்களுக்கு இருக்குது போதும் என்று வாழாமல் அவர்கள் புதிய பிசினஸ் தொடங்கி அதுல they want more money. என்ன அதிக சம்பாதிக்கணும் அதனால brother God will give you more money. You don't try to make more money. கர்த்தர் உங்களுக்கு அதிக பணத்தை தருவார் நீங்களே முயற்சித்துக் கொண்டிருக்கீங்க. He knows how to give you more money along with rest, joy and peace. இளைப்பாறுதல் சமாதான சந்தோஷத்தோடு கூட எப்படி உங்களுக்கு அதிக பணத்தை தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். See, there are so many things in the Bible. வேதாகமத்தில் பல காரியங்கள் இருக்குது. We have to understand. And we are going to receive both for good as well as bad. நாம் சரீரத்தில் இருக்கும்பொழுது செய்ததான நன்மைக்காவது தீமைக்காவது நாம் பலனை பெற போகிறோம். So I want to ask you a question. If you have been doing bad, tell me, 1 John 3:22 will work in your life? நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். சரீரத்தில் இருக்கும்போது நீங்க ஒரு தீமை இல்லனா பொல்லாங்க காரியத்தை செய்து கொண்டிருப்பீங்களானால் 1 யோவான் 3:22 உங்களுடைய வாழ்க்கை நடக்குமா? Tell me, what does 1 John 3:22 say? 1 John 3:22 whatsoever you ask you will receive. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெறுவீர்கள். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? If you want healing, you will receive. நீங்கள் உங்களுக்கு சுகம் தேவையானால் நீங்கள் அதை பெறுவீர்கள். If you want a job, you will receive. உங்களுக்கு வேலை வேண்டுமானால் நீங்கள் அதை பெறுவீர்கள். If you want dash, you will receive. உங்களுக்கு dash இதெல்லாம் என்னெல்லாம் வேண்டுமானால் Pastor, even stomach pain I am not receiving. Pastor, நான் வயிற்றுவலியோட போகாம சுகத்தை பெறாமல் இருக்கிறேன். Only if I take tablet it is going and then it is again coming back. மருந்து மாத்திரை எடுத்தா தான் போகுது அதுவும் திரும்ப வந்துருது. I don't understand. The word is not working. வார்த்தை எனக்கு கிரியை செய்யல. Find out whether you are doing the things that are pleasing in his sight. கர்த்தருடைய பார்வையிலே பிரியமானதை நீங்கள் செய்கிறீர்களா என்று கண்டுபிடிங்கள். It's very important. அது மிக மிக முக்கியமானது. I want you to take this seriously. I am a preacher of divine healing. நான் தெய்வீக சுகத்தை போதிக்கிறதான ஒரு பொருள். I have studied about divine healing for many years. தெய்வீக சுகத்தை குறித்து தான பல ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். I'm telling this for your own good. The problem today is we are right. If you are right, why your life is like this? I'm telling this because I love you, brother. Your life should be overflowing in miracles. உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்களால் நிரம்பி வழிய வேண்டும். Why it is not overflowing? ஏன் நடக்கல? Look at the term which Paul is using. பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை கவனி. For we must all appear before the judgment seat of Christ. கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் எல்லாரும் All of us have to appear. Everybody, don't forget. Are you ready? இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமா? Are you ready? நீங்கள் ஆயத்தமா? Are you ready? ஆயத்தமா இருக்கிறீர்களா? Because if you are ready, I'm telling you,
Whatever you ask, you'll receive. நீங்கள் ஆயத்தமா இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். You want one more scripture? வேற ஒரு வாக்கியம் வேண்டுமா? I can give you many. John 15:16. யோவான் 15:16. You have not chosen me. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. But I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். And ordained you that you should go and bring forth fruit and that your fruit should remain, that whatsoever you ask the Father in my name, he may give it to you. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவாகவே அவர் உங்களுக்கு தரும்படியாக. Whatsoever. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. Whatsoever. When your fruit remains, உங்களுடைய கனி நிலைத்திருந்தால். This is the problem today with the church. The fruit is not remaining. We are not doing the things which are pleasing God, but we are thinking, and God is telling no. I will not answer your prayer. Out of 10 prayer, only 2 will be answered. இதுதான் இன்றைக்கு சபைக்குள்ளாக இருக்கிறதான பிரச்சனை. இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யாமல் நம்முடைய கனி நிலைத்திராதனாலே 10 ஜெபம் நாம பண்ணாலும் ஆண்டவர் நமக்கு 2 ஜெபத்துக்கு தான் பதில் கொடுக்கிறார். We are just wiping it off. அப்படியே நம்ம மேல உதறி தட்டிட்டு போயிட்டு இருக்கோம். Don't do it, brother. 2019 is the year of victory. 2019 ஆம் ஆண்டு என்பது வெற்றியின் வருடம். 2019 year of miracles. 2019 நமக்கு அற்புதங்களின் வருடம். 2019 year of liberty. 2019 நமக்கு விடுதலையின் வருடமாகும். Say loudly hallelujah. What does Paul say? பவுல் என்ன சொல்கிறார்? I must appear before the judgment seat. நானும் நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக நியாயாசனத்துக்கு முன்பு நிற்க வேண்டும். Now because I have to appear to receive the things done in my body, என்னுடைய சரீரத்தில் இருக்கும்போது நான் செய்த காரியங்களுக்கான காரியங்களை நான் பலனை நான் அடைய வேண்டும். Therefore, look at what he says. Go to verse 9, 2 Corinthians 5:9. 2 கொரிந்தியர் 5:9. Wherefore we labor, that whether present or absent, we may be accepted of him. For we must appear before the judgment seat of Christ. Both are linked. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடி இல்லாமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்கவே நாடுகிறோம். ஏனெனில் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். Look at this. What does apostle Paul say? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார்? I am laboring. இதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். See, the apostle of grace is telling we labor. அப்போஸ்தலன் கிருபையின் அப்போஸ்தலன் சொல்றார், நாம் பிரயாசப்படுகிறோம். Laboring for what? எதற்காக பிரயாசப்படுகிறோம்? Not to make money. பணத்தை சம்பாதிக்க அல்ல. Not for worldly things. உலக காரியங்களுக்காக அல்ல. That we may be accepted of him. நான் அவருக்கு பிரியமானவனாய் இருக்க. Why does he labor? ஏன் அவர் பிரயாசப்படுகிறார்? Next verse, for we must appear before the judgment seat of Christ. அடுத்த வசனத்திலே பாருங்கள், ஏனெனில் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். See, brother, their focus was on the future. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் எதிர்காலத்தை குறித்ததாக இருந்தது. Paul was a multi-millionaire. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய பணக்காரன். Please understand. புரிந்து கொள்வோம். Historical record says he was a multi-millionaire. சரித்திரம் அவருடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறது, அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக. He could appeal to Caesar. அவர் நேரடியாக சீசருக்கு போகக்கூடிய அளவுக்கு இருந்தார். Appealing to Caesar is like appealing to the Supreme Court. Supreme Court-க்கு போகக்கூடிய அளவுக்கு அவரிடத்திலே பண வசதிகள். It's greater than Supreme Court because the Roman Empire was controlling. If you have, see, Supreme Court, a lawyer can appear. There you have to personally appear. They have to take you in a ship. You have to bear all the charges for the soldiers coming along with you. When you appeal to Caesar, all those things have to be done. Simply, you can't appeal. சும்மா நம்ம சீசர் முன்னாடி போய் நிற்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் போய் நிற்பார்கள். ஆனால் அந்த நாட்களிலே ரோம ராஜ்யம் முழுவதுக்கும் சீசரை போய் அப்பீல் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு வேண்டியதான சகல விதமான செலவுகளையும் அவர் தான் எடுத்துக்கிறது. Because appealing is a method by which you can delay the judgment. அப்பீலிங் என்று சொல்லும்போது அந்த ஜட்மெண்ட் தள்ளி போடுகிறதான காரியம். That is why people appeal. அதற்கு தான் அவர்கள் போய் அப்பீல் பண்ணுவார்கள். See, Paul says, I appeal to Caesar. நான் சீசருக்கு அப்பீல் பண்ணேன் என்று சொல்லி. So they had to send him, they have to take a ship for one guy, so many soldiers coming. How much of money? Who will bear the money, brother? ஒரு நபருக்காக. Who will bear the money? Tell me. சேனை வீரர்கள் எல்லாரும் அவர்கள் ஒரு படகை ஒரு கப்பலையே எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படியானால் எவ்வளவு யார் இந்த செலவெல்லாம் பொறுப்பெடுப்பது? Paul was very rich. பவுல் மிகவும் பெரிய பணக்காரனாக இருந்தார். He was highly educated. அதிகமாய் படித்து தெரிந்தவர். I count all things as dung. ஆனால் அதே நேரத்தில் அவை எல்லாவற்றையும் நான் குப்பையாக விடுகிறேன் என்று சொல்கிறார். Because his eyes was on verse 10. ஏனெனில் அவருடைய நோக்கம் எல்லாம் 10 ஆம் வசனத்தின் மேல் இருந்தது. I have to appear to receive the things which are done in my body. நான் என்னுடைய சரீரத்தில் இருக்கும்போது செய்த காரியங்களுக்கான பலனை நான் அவரிடத்திலிருந்து பெற வேண்டும். They were always ready. அவர்கள் ஆயத்தமாக இருந்தால் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தார்கள். After telling that. அதை சொன்ன பிறகு. Now listen, verse 11. 11th வசனம். Knowing therefore the terror of the Lord, we persuade men. கர்த்தருக்கு பயப்படுதே என்று அறிந்து மனுஷருக்கு நாங்கள் புத்தி சொல்கிறோம்.
He is talking to believers. விசுவாசிகளிடத்தில் தான் சொல்கிறார். To the child of God. தேவ பிள்ளையே. I don't want to go more into this. இதை குறித்து நான் அதிகம் சொல்லவில்லை. The message is very clear. வேத செய்தி வெகு தெளிவாக இருக்கிறது. Are you ready? நீங்களே ஆயத்தமா? Are you ready for the blessed hope? நீங்கள் அந்த ஆனந்த பாக்கியமான நம்பிக்கைக்கு நீங்கள் ஆயத்தமா? Are you looking for the blessed hope? நீங்கள் அந்த ஆனந்த பாக்கியமான நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? Are you loving the coming of the Lord Jesus? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை நீங்கள் விரும்புகிறீர்களா? Are you patiently waiting for his coming? கிறிஸ்துவின் வருகைக்காக நீங்கள் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? You know that one day you have to appear before the judgment seat of Christ. ஒரு நாளிலே நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். What will you be receiving? நீங்கள் என்ன பெற போகிறீர்கள்? It's very important matter. Be 100% sure what you are going to receive. நீங்கள் என்ன பெற போகிறீர்கள் என்பதை குறித்து 100%க்கு 100%. That's why God is keeping you alive. அதற்கு தான் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். Be happy, this is a good world. இது அருமையான உலகமாகவே சந்தோஷமே. Because as I told you, when you do all these things. இதையெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது whatever you ask you will receive. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். After that when a stomach pain comes. அதற்கு பிறகு வயிற்று வலி என்று வந்து வந்தால் Jesus! இயேசுவே! What happened is gone. என்ன ஆயிற்று போய்விட்டது? Where it went? எங்கே போயிற்று? After that when a tumor comes அதுக்கு பிறகு ஒரு கட்டி என்று வருகிறது Jesus இயேசுவே what disappear if I say Jesus disappear என்ன இயேசுவே சொன்ன உடனே போய் விட்டது Normally when I go to the hospital do operation then only it is going முன்பே நான் மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை செய்தால் தானே போகும் Suddenly your child has got fever திடீரென்று பிள்ளைக்கு ஜுரம் வருகிறது ஜுரம் அதிகமாகிறது Formerly used to be afraid oh fits will come முதல்ல பயந்திருப்பீங்க fits வந்துருமோ Now Jesus இப்ப இயேசுவேன் சொன்னாரு What happened 104 became 98.4 எப்படி 104.98 ஆக மாறியது Your prayer is answered உங்களுடைய ஜெபம் பதில் கொடுக்கப்பட்டது You are without a job வேலை இல்லாமல் இருக்கிறீர்கள் Now you understood the truth இப்ப சத்தியத்தை புரிந்துகொண்டீர்கள் Now you have started to get ready இப்ப நீங்க ஆயத்தமாகிறீர்கள் Jesus இயேசுவே When one week call is coming. ஒரு வாரத்துல பார்த்தா ஃபோன் கால் வருது. From a very professional company. நல்ல மிகவும் அருமையான நிறுவனத்திலிருந்து. I never applied they're calling me. என்ன நான் அப்ளை பண்ணவே இல்லை என்னை அழைக்கிறார்களே. Who recommended my case? என்னைக்காக பரிந்து பேசுறது யார்? Okay, we are going there. Maybe I don't know. Okay, let's go. தெரியல எனக்கே தெரியல போகலாம் போறீங்க. So there they are calling you. அங்கே உங்களை அழைக்கிறார்கள். Only a special interview for you only. உங்களுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷல். What is your name? உன்னுடைய பெயர் என்ன? Johnson. Johnson. Where did you study? நீ எங்கே படித்தாய்? What is your date of birth? உன்னுடைய பிறந்த நாள் எது? You have been appointed as assistant manager. உனக்கு assistant manager ஆக post. In the technical department. Technical departmentல. Your salary is 80,000 per month. உன்னுடைய சம்பளம் 80,000 ரூபாய். 80,000 per month. 80,000 ரூபாய் மாதத்திற்கு. 1 year I was unemployed. ஒரு வருஷம் வேலை இல்லாம இருந்தேனே. Brother, now you have learned to please God. இப்பொழுது நீங்கள் தேவனை பிரியப்படுத்த. Now you have learned the reason why God is keeping you alive. இப்பொழுது நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் தேவன் எதற்காக உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். You were praying and praying and praying. They are telling no we won't give you a job even if we give you only 25,000 rupees ah munbe neengal jebithirgal jebithirgal jebithala ungalku 25,000 rupees sambalam dan but now everything is miracle ippozhudhu ellame arpudhamai irukkirathu earth is the lord's and the fullness thereof bhoomiyum adinudaiya niraivum kartharudaiyathu king's heart is in the hand of the lord as the rivers of water he turns it wherever he wants rajavinudaiya irudhiyum kartharudaiya karathil irukkum neerkalgalai pol irukkirathu adai thammudaiya sutthathin padiye thirupugirar he raises up kings bring it down king avare rajakkalai yerpaduthukkirar keele thallugirar oru maayirukkar in his hand is power and might in his hand it is to make everybody great avarude karathile magathuvum vallamiyum irukirathu endha manushinum evaniyum enmeyapadutha avarale mudiyum so go and tell this to the believers lot of believers are wasting the time idai poi viswasigalum solluga don't waste your time brother nerathil don't waste your time and all this waste your ask god pray lord I have to become ready lord andavare naan aayathamaga vendum so many bad qualities ennedathile pala ketta swabhavangal I know I'm a wicked person lord naan pollada nenu enak theriyum naan romba pollada nenu so much of wickedness is there enakkullaga aneya durgunangal irukirathu I'm a hypocrite lord naan maaymalakaran andavare ask god he'll open your eyes and then you'll find how wicked you are how despicable you are and then you'll pray like Isaiah oh I am undone நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறந்து நீங்க எந்த அளவுக்கு ஐயோ அதமானேன்றுவீங்க ஏசாயா தந்துட்டான்னா ஐசியா ஐயோ அதமானேன் ஆண்டவரே ஐயோ நான் அத சோ விக்கெட்னஸ் சோ மச் ஆஃப் விக்கெட்னஸ் லார்ட் ஐ அம் நாட் ஈவன் ரெடி லார்ட் இவ்வளவு துர்க்கணங்களை ஐ ஹவ் பீன் அவுட்சைட் தி டோர் லார்ட் நான் வெளியே கதவு எனக்கு முன்பதாக அடைக்கப்பட்டு விடுவேன் வெளியே இருந்து விடுவேன் நவ இஸ் தி டைம் ஃபார் us டு கம் டு தி லார்ட் இப்பொழுது நாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டியதான நேரம் தி ஹம்பிள் ஹார்ட் தாழ்மையுள்ள இதயத்தோடு கூட நாட் வித் எ ப்ரவுட் ஹார்ட் பெருமையுள்ள இதயத்தோடு அல்ல நோபடி கேன் கம் வித் pride before the lord தேவனுக்கு முன்பு யார் பெருமையோடு வர முடியாது humble yourself under the mighty hand of the lord that he may exalt you in due time கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் what is the meaning of humble yourself அடங்கி இருங்கள் என்றால் அர்த்தம் என்ன come to him with an attitude that you are a
big sinner. நீங்கள் ஒரு பெரிய பாவியின் உணர்வோடு வருவீர்கள். You may have been born again, but the qualities have not changed. நீங்கள் ஒருவேளை மறுபடி பிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய குணங்கள் குணாதிசயங்கள் மாறவில்லையே. Still the old man is showing up. இன்னும் பழைய மனுஷனுடைய குணம் தானே இருக்கிறது. That is not good. அது நல்லதல்ல. So let's come before the Lord. தேவனுக்கு முன்பதாக வருவோம். Let's really sing 2019 year of victory with meaning. 2019 ஆம் ஆண்டு வெற்றியின் ஆண்டு என்று பாடுகிறதை உண்மையாக நாம் புரிந்து பாடுவோம். Everybody who is going to walk according to this message, I'm telling you, you're going to see real power. இந்த செய்தியின்படி நடக்க போகிற யாவரும், நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் உண்மையான தேவ வல்லமையை காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள். God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். He really wants you to have His best. நீங்கள் அவருடைய சிறப்பானதை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். See, God will not withhold anything from you, brother. தேவன் உங்களிடத்திலிருந்து எதையும் அவர் தராமல் வைக்கவே மாட்டார். Before I close. முடிப்பதற்கு முன்பதாக. I just tell you one verse to show how much God loves you. தேவன் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை ஒரே வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். Romans 8:32. ரோமர் 8:32. He who spared not his only son but gave him up for us, how shall he not through him freely give us all things. தன்னுடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரையே நம்ம எல்லாருக்கும் தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் தராமல் எப்படி? How shall he not with him also freely give us what things? எப்படிப்பட்ட எத்தனை காரியங்களை தருவார்? All things. எல்லாவற்றையும் அவர் தருவார். How will he give? எப்படி தருவார்? Freely. இலவசமாய் தருவார். Now you got the answer why the word is not being fulfilled. இப்போ உங்களுக்கு புரியுறதா ஏன் அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சச்சா புரியலையா? So God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.